குட் மார்னிங். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரைபல் அஃபேர்ஸோட இஷ்யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பாவர்ட்டி பார்த்துருக்கோம், ஹுமன் எம்பவர்மெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ட்ரைபல் இஷ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைய கிளாஸோட நான் ட்ரைபல் இஷ்யூ ஓரளவுக்கு முடிச்சிடுறேன். ஸோ ரொம்ப கம்மி தான் ட்ரைபல் இஷ்யூஸ் ஸ்கீம் பொறுத்தளவு, அதை கம்பேர் டு ஹுமன் எம்பவர்மெண்ட் பார்க்கும்போது இதில் கொஞ்சம் ஸ்கீம் கம்மி தான். அதில் நம்ம நிறையா ஸ்கீம் பார்த்தோம், அதனால தான் நம்ம சிங்கிள் சிங்கிள் வேர்ட்ஸ் இதில் கொஞ்சம் கம்மி தான் ஸ்கீம்ஸ் எல்லாமே. ஸோ இதில் கொஞ்சம் பார்த்தாலே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண மாதிரி தான். ரெண்டாவது லாஸ்ட் கிளாஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உடல கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரோனா, ஸோ அதனால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலேருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்குள்ளே ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதான் உண்மை உங்கள் கிளாஸ் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆஃபீஸ்லேருந்து இங்கேருந்து எல்லாம் இப்போது ஓரளவு உள்ளே வந்தால் கூட திருப்பி யாரும் ஆஃபீஸ்க்கு வர முடியாத அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. திருப்பி அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி ஸோ கார்பரேஷன் வந்து ஸோ மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளேயும் ஸோ ஒன் வீக் உங்களுக்கு அந்த கிளாஸ்மே கொடுக்க முடியாத போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் சாரி அதுக்கு. பட் இப்போ தான் திருப்பி ஹாஸ்பிட்டலேருந்து ஸோ இப்போ மேஜர் இஷ்யூ அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒரு நாலு நாள் தான் அவ்வளோ குவாரண்டைன் அந்த மாதிரி திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ அதனால் திருப்பி இப்போ அகைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் டைரெக்டாக உங்களுக்கு இப்போ தான் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ நாள் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்போது லாஸ்ட் கிளாஸ் விட்டதுலேருந்து இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா வன்பந்து கல்யாண் யோஜனா. ஸோ வன்பந்து கல்யாண் யோஜனா அப்படிங்கிறது தான். ஸோ அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் ஒரு ஹுமன் எம்பவர்மெண்ட் வச்சு கொஸ்டின் கொடுத்துருந்தேன். ஸோ எந்த ஆன்சர் எதுவுமே வரல, கொஞ்சம் அதை கொஞ்சம் மாற்றி எழுதி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ரெண்டாவது யூபிஎஸ்சி 2020க்கான இதுவும் விட்டுட்டாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த அட்டம் நான் கொடுக்க போகும்போது எங்களுக்கான எக்ஸாம்ஸுமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான ஹால் டிக்கெட்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ யார் யாருக்கு எங்கெங்கே எக்ஸாம் அப்படிங்கிற ஹால் டிக்கெட்டுமே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் வேறு எங்கள் மேலே இருக்குது. ஸோ அதையும் நாங்கள் டேக் ஓவர் பண்ணோம். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் இந்த பீரியட் இல்லைனா உங்களுக்கு நீங்கள் டேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண ஆரம்பித்தா தான் உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் கொடுக்க உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் மட்டுமே தான் நீங்கள் 2020 நம்ம ஜூன் போகும்போது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறது. ஸோ அது மாதிரி பாலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட்டை கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளாஸ் கவனிக்கலைங்கிறது கூட முக்கியம் இல்லை, பட் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணால் தான் ஸோ உங்களோட லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப டெஸ்ட் ரொம்ப முக்கியம். டெஸ்ட்டை விட அந்த டெஸ்ட்டுக்கு நடத்துகிற டிஸ்கஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுங்கள், ரொட்டீனாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். எங்கே தப்பு விட்டோங்கிறத பாருங்கள். ஸோ எப்படி நம்ம இதை மேனேஜ் பண்ணணுங்கிறத பாருங்கள். ஸோ ரொம்ப முக்கியம் இது வந்து, அதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ டெஸ்ட்டை மட்டும் மிஸ் பண்ணாமல் ரொட்டீனாக எழுதிக்கிட்டே வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் இந்த ஒரு ஆர்எல் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆர்எல் ஸ்கீமை முடிச்சிடும் அப்படின்னா ட்ரைபல் அஃபேர்ஸான இஷ்யூஸ் ஓரளவுக்கு முடிஞ்சிடும், கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் ஓரளவுக்கு முடிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்துட்டோம் நம்ம ஆல்ரெடி. ஸோ இதை நான் வேணால் உங்களுக்கு வேணால் என்ன பண்ணுறேன்னா இந்த கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் ப்ளஸ் இந்த ஸ்கீம்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் ஓரளவுக்கு பிடிஎஃப் ஏதாவது கிடச்சதுன்னா அவனால் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குனால நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஸ்கீம்ஸ் ஏதாவது படிக்கணும் என்ன சார் கவர்மெண்ட் வெப்சைட்ல என்ன சார் படிக்கிறது அப்படின்னா பிஇபியில் கம்மியாக இருந்தது அப்படின்னா இப்போ ஒரு சில இப்போ ட்ரைஃபிட் அப்படிங்கிறது பார்க்குறோம்னா நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேயே இருக்குது, இது வெப்சைட்டே இருக்குது. அந்த வெப்சைட் மினிஸ்ட்ரியே போயிட்டு அபவுட் கொடுத்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் எப்போ வந்தது, ஸோ 1987 வந்திருக்கும். ஸோ எப்போ வந்தது, யார் லான்ச் பண்ணா, ஸோ இதோடய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, எய்ம்ஸ் என்னென்ன, அதுங்கிறது மிஷன் என்னென்ன, விஷன் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஓரளவுக்கு ரீட் பண்ணாலும் போதும். ஒன்று அப்படி இல்லைன்னா விகாஸ்பீடியா அப்படின்னு இருக்கும். ஸோ எப்படின்னா விகாஸ்பீடியா விக்கிபீடியா மாதிரி விகாஸ்பீடியான்னு இருக்கும், சரிங்களா? VIKASPEDIA. ஸோ விகாஸ்பீடியான்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போது வன்பந்து கல்யாண் யோஜனா அப்படின்னு போடுறேன்னு வைங்களேன். வன்பந்து கல்யாண் யோஜனா விகாஸ்பீடியா அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா பெருசாக வரும். ஸோ அது கவர்மெண்டோட வெப்சைட்டு, அதில் எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இருக்கும். ஸோ அவங்க நீங்கள் இப்போ ஒரு ஒரு ஸ்கீம் படிக்கும்போது அவங்களே இப்போ கவர்மெண்ட் லான்ச் பண்ண எல்லா ஸ்கீமுமே இந்த விகாஸ்பீடியாக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் வெப்சைட்டில் போய் படித்தாலும் ஓகே, இல்லை சார் தேடி படிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா அவரே அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கவர்மெண்ட்டே பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் படிக்கிறனாலும் படிக்கலாம். ஸ்கீம்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா விகாஸ்பீடியான வெப்சைட் இருக்குது, அதில் தான் நீங்கள் பிஐபி படித்தாலும் பெஸ்ட்டு தான், சரிங்களா? அது உங்களுடைய ஆஸ்பெக்டில் எப்படினாலும் நீங்கள் வெப்சைட்லேயே படிச்சுக்கலாம், பிஐபியில் படிச்சுக்கலாம், இல்லை விகாஸ்பீடியாவில் படிக்கிறனாலும் படிச்சுக்கலாம். இந்த வெப்சைட்டில் இந்த ஸ்கீம் போட்டிங்க அப்படின்னா அதோட டெப்த்தாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, மிஷன் என்ன, யார் லான்ச் பண்ணியிருக்கிற அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது
ஒன் பந்து கல்யாண் யோஜனா அப்படிங்கிறது. ஸோ ஒன் அப்படின்னாலே ட்ரெயின் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்சுவலாக ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ஒன் பந்து கல்யாண் யோஜனா பர்டிகுலராக யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இது யாருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ட்ரைப்ஸ்க்கு. ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். யார் லான்ச் பண்ணிக்கிறா பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ஸோ இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓரியண்டல் ஹோலிஸ்டிக்காக என்னென்ன கொடுக்கணும், ஒரு ட்ரைபல்ஸ்க்கு என்னென்ன கொடுக்கணும் ஹோலிஸ்டிக்காக அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு டில ஒரு சில இப்போ ஏஜென்சிலாம் இருப்பாங்க. ஸோ இப்போ இன்டெகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இருப்பாங்க. ஸோ அதாவது இந்த ட்ரெஃபிட் மாதிரி இப்போ பார்க்குறோம் இந்த பின்னாடி கீழே இருக்க பாருங்களா, நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ இன்டெகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடிடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரைபல் ஏஜென்சி ஏடிஏ அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அப்புறம் ஸ்டேட் ட்ரைபல் ஏஜென்சி எஸ்டிஏ. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரைபல் ஏஜென்சி இன்ஸ்டியூஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த இன்ஸ்டியூஷன் ஒன்று ஒரு ஒரு ட்ரைப்ஸ்லேயும் ஒரு ஒரு ஏரியாலையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், ஒரு ட்ரைப்புக்கு என்னென்ன கொடுக்கணும் ஜென்ரலாக, இப்போ நமக்கு என்ன கொடுக்கணும், ஹவுசிங் ஃபார் ஆல் ஆவாஸ் யோஜனா கொடுத்துருக்காங்க 2021. அது மாதிரி ஹவுசிங் ஃபார் ஆல் அப்படிங்கிற ட்ரைப்ஸ் கொடுக்கணும், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், அர்பன் டெவலப்மெண்ட் ஏற்றாவில் ஸ்கூல் கட்டணும், ஸ்கூல் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் கீழே கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போது ஹவுசிங் ஃபார் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், ஸ்கூல் கொடுக்கணும், அர்பன் டெவலப்மெண்ட் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஓடுறதை விட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹிமாலயஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா இப்போ நம்மளால் ஒரு தூரம் மட்டும்தான் மேலே ஏற முடியும், அதனால நம்மளால் மூச்சு அடக்கி மேலே ஏற முடியாது. ஸோ ரொம்ப மேலே இதாக இருக்கிறதால ப்ரெஷர் இருக்கிறதால. ஸோ இங்கே கீழே இருக்கிற ட்ரைப்ஸ்னால் ரொம்ப தூரம் ஏறுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அங்கே நிறைய அவங்க அங்கேயே வாழ்ந்ததால் அவங்களால அந்த ப்ரீத்திங் சென்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும், நேச்சுராகவே இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸில் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எப்படி மலை ஏறுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு, ஸோ அது மாதிரி நம்ம கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா அதுதான். ஸோ நம்மளோட ட்ரைபிள்ஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும், நல்லாவும் பண்ணுவாங்க. இப்போ நான் படித்த ஸ்கூல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் டீம்னாலே கண்டிப்பாக ட்ரைபல் பீப்புள் ஒரு மூணு பேர் இருக்கணும் அவங்க. ஆனால் அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக ஓடுவாங்க, நல்லா ஷாட் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துன்னா ஃபுட்பால் டீம் மேலே அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். பட் அவங்களுக்கு படிப்போகிறதும் இல்லையோ, பட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸோ வாலிபாலாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஓரளவுக்கு இவங்களை வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறது, அர்பன் டெவலப்மெண்ட் பண்ணுறது, ஹவுஸ் கொடுக்குறது, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறது. ரெண்டாவது கல்ச்சுரல், அவங்களுடைய கல்ச்சுரல். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்லையும் உத்தரகாண்ட் நடக்கும், ஜார்கண்ட் நடக்கும், உத்தரகாண்ட் நடக்கும். இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஹார்ன்பில்ங்கிற பேர்டு இருக்குல்ல, அந்த அவங்களுடைய அந்த இனத்தை சார்ந்தவங்களுடைய ஒரு பேர்டு. ஸோ அந்த ட்ரைப்ஸ் வச்சு அவங்க கொண்டுடுவாங்க. அப்புறம் சர்கும்ப் அப்படின்னு ஒரு மேலான ஒரு சர்கும்ப் மேலான கும்ப மேலா வேறு சர்கும்ப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல்ஸ், ட்ரைபிள்ஸ்னே தனி ஃபெஸ்டிவல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாத்ரியா டான்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ வேணா ஒரு ஹோம் ஒர்க் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, சாத்ரியா டான்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம். சாத்ரியா டான்ஸ் சரிங்களா, எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு வந்து ஒரு ஒரு ஃப்ளோக் டான்ஸா இல்லை ஒரு கிளாசிக்கல் டான்ஸா, இது யார் கொண்டு வந்திருக்கா, எந்த ஸ்டேட் டான்ஸ் இது வந்து, இப்போ இதில் எந்த விதமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மிருதங்கம் யூஸ் பண்ணுறாங்களா, ஃப்ளூட் யூஸ் பண்ணுறாங்களா, என்ன யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த கடவுளை லிஸ்ட் பிக்சர் பண்ணுறது. ஸோ யாரை வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறாங்க இதில் வந்து எந்த கடவுள் எடுத்து, கிருஷ்ணரை பற்றினான பாடலா, காளியை பற்றின பாடலா, இல்லை சிவன் பற்றின பாடலா, எதுக்காக அந்த டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறது ஒன்று. ஸோ டான்ஸ் ஆடும்போது பாட்டிக்கிட்டே ஆடுறாங்களா, இல்லை டயலாக் கொடுத்துக்கிட்டே டான்ஸ் ஆடுறாங்களா, இல்லை டான்ஸ் மட்டும் ஆடுறாங்க பேக்ரவுண்டில் தான் மியூசிக் வருதா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு டான்ஸுன்னு பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன எல்லாருமே படிச்சுக்கணும் சரிங்களா. யார் ஃபவுண்டரு, எந்த ஸ்டேட்டு, ரெண்டாவது இது எந்த கடவுளை கொடுக்குறது. ஸோ எந்த கடவுளை கொடுக்குறது. ஸோ ரெண்டாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், என்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத படித்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு போதும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் நீங்கள் லாட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க டான்ஸை பொறுத்தளவு. ஸோ அப்போ ஷார்ட்ஹே டான்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ட்ரைபிள்ஸ் டான்ஸ் தான். ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி இவங்களுடைய கல்ச்சுரலில் ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா கொண்டு வந்தது தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வன் பந்து கல்யாண யோஜனை. கல்ச்சுரல், அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறது, ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணுறது, எல்லாத்துக்கும் ஹோலிஸ்டிக்காக டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் த்ரூ யார் மூலமாக அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டேட் டெவலப்மெண்ட், ஸ்டேட் ட்ரைபல் ஏஜென்சி, இன்டெகிரேட்டட் ட்ரைபல் ஏஜென்சின் ட்ரைபல் ஏஜென்சி மூலமாக வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்து ஃபண்ட் அலோகேட் பண்ணி இதெல்லாம் இவங்க கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கொண்டுருது. ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்கா, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். மறந்துடக்கூடாது. யார் லான்ச் பண்ணியிருக்கா, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் சரிங்களா. ஸோ ரெண்டாவது இப்போ நம்ம பார்க்க போகிறோம், அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா.
ட்ரைபிள் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு ட்ரைஃபிட் அப்படிங்கிறது ஒரு ஆக்ட் மூலமாக ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் மூலமாக கொண்டு வர ஆரம்பிச்சது. ஒரு அப்பெக்ஸ் பாடி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது 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 எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்டியூஷன் மெக்கானிசம் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதோட இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரீட்டெயில் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்ஸ் சேல் ஆஃப் எம்எஃப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்எஃப்பி அப்படின்னா மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட். எம்எஸ்பி அப்படின்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். எம்எஸ்பி அப்படின்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். எம்எஃப்பி அப்படின்னா மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சார் ரெண்டு ரீட்டைல் அப்படின்னா, ஸோ இவங்களை நீங்கள் ஒரு இப்போ இது இந்த வார்த்தை நினைச்சிருந்த உங்களுக்கு, ஸோ ட்ரைபிள் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் விற்கிறது, டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. ஸோ அப்போது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ட்ரைபிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த எம்எஃப்இன்னு இருக்கு பாருங்களா. ஸோ மைனர் ப்ராடக்ட் பார்த்தீங்களா, இந்த ஒன் பந்து கல்யாண யோஜனையும் இந்த எம்எஃப்பி அப்படிங்கிற வார்த்தை வரும். ஸோ இவங்களை இந்த மாதிரி நான் சொன்னதில்ல உங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், எழுதிக்கோங்க, எஜுகேஷன் கொடுக்கணும், ஹவுசிங் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணணும், அப்புறம் இவங்களுக்கு வந்து கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே கொடுக்கறது பார்த்திங்க அப்படின்னா ஒன் பந்து கல்யாண யோஜனா சரிங்களா. இதில் இவங்களை இப்போ என்விரான்மெண்ட் ஹோலிஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணணும், இன்கம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், இதெல்லாம் இதில் வரும். இன்கம் எப்படி சார் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இதான் எம்எஃப்பி அப்படின்னு சொல்லுவார். எம்எஃப்பினா மைனர் ஃப்ராட்ஸ் ப்ராடக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ சால் லீஃபு, சால் சீடு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒயில்டு ஹனி, பேம்பூ. ஸோ பேம்பு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரு 12 ப்ராடக்ட்ஸ், ஒரு 12 ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கமெண்டர் எம்எஃப்என் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் கீழே ஒரு 12 ப்ராடக்டாக எம்எஃப்என் கொடுத்துட்டாங்க, அதாவது எம்எஃப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப சீப்பான ரேட் அப்படின்னு எடுத்தோம். ஸோ ரொம்ப சீப்பாக வாங்கிக்கலாம், இல்லை உங்களால் விற்க முடியல, அதை கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணி அதை கவர்மெண்ட் செல் பண்ணிக்கிடும். ஸோ கவர்மெண்ட் இப்போ ஒரு மார்க்கெட் ரேட்டுக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் சேல் ஆகலை அப்படின்னா அதை கவர்மெண்ட்டே வாங்கி கவர்மெண்ட் சேல் பண்ணி கொடுத்துரும் அந்த காசுக்கு. ஸோ அப்படி அவங்க அந்த முக்கியமான ப்ராடக்ட்ஸ் வளர ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும், ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே பேம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹானி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரைபிள்ஸ் எடுக்கிறாங்களா இல்லைங்களா, அந்த எடுக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நீங்கள் மார்க்கெட் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி மார்க்கெட் பண்ணுறதுக்கு போகிற இடம் தான் ட்ரிஃபிட். நீங்கள் போய் மார்க்கெட் பண்ணுறதுக்கு போகிற இடம் தான் ட்ரிஃபிட் அப்படிங்கிறது. நீங்கள் மார்க்கெட்டை விற்க முடியலை அப்படின்னா அதை எடுக்கிறது தான் எம்எஃப்பி அப்படிங்கிறது. அதை கவர்மெண்ட் எடுத்துக்கூட இந்த ஸ்கீம் கீழே ஒரு 12 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 ப்ராடக்ட்ஸுக்கு எம்எஃப்பி கொடுக்குறாங்க. சொல்கிறது எம்எஃப்பி அப்படிங்கிறது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் மணி மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதுதான் ஒரு டீட்டெயில் டெஃபினேஷன் இருக்குது. இங்கே நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, இதை கொண்டு போய் விற்கிற இடம் இருக்குல்ல அதுதான் அந்த ப்ரிஃபிட். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த கல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கிடைக்காத ஒரு சில தேக்கு இலெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. என்ன ட்ரைபிள் இப்போ மூலிகை மருந்துலாம் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நிறையா இப்போ நிறையா அந்த மாதிரி ட்ரைபிள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கல்ச்சுரல் எத்தனிசிட்டி இருக்கிற ஒரு முக்கியமான ப்ராடக்ட்ஸாக இருக்கும், ரொம்ப கிடைக்காத ப்ராடக்ட்ஸாக இருக்கும், ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ பட் ஆனால் அதுதான் அவங்களுக்கு ஒரு சோர்ஸாக இருக்கும். பட் அது நீங்கள் சேல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த ட்ரைபிள்ஸ்க்கு ஒரு இன்கம் கிடைக்குமா? ஸோ அவங்களோட இன்கம் கொஞ்சம் வளருமா? ஸோ அதுக்காக மெயினாக கொண்டு வந்தது தான் அந்த ட்ரைஃபைட் அப்படிங்கிறது. ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே எப்படி சார் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அமேசானில் போன உடனே நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே இப்போ டுடே டீல் அப்படின்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ஒரு டீல் கொடுக்குறான். ஸோ டுடே ஆஃபர் அப்படின்னு கொடுக்குறான். ஸோ அதில் உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸாக இருக்கட்டும், மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், ஸோ ஐபேடாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க, வாஷிங் மிஷினாக இருக்கட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மளிகை சாமானாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லைங்களா? ஸோ அது மாதிரி இப்போ இந்த ட்ரைபிள்ஸ் கொடுக்குற ஒரு சில தயாரிக்கிற ப்ராடக்ட்மே இந்த ட்ரைஃபிட் ஆப் அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அமேசான் மாதிரி கொடுத்துருவாங்க. அமேசான் மாதிரி கொடுத்து இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் வாங்கினா வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் செல் பண்ணுவோம். ஸோ ரீட்டெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஸோ இது ரிலேட்டடாக தான். ஸோ ரெண்டாவது இப்போ நீங்கள் அதை ரீட்டெயில் பண்ணிட்டோம்னா என்னென்ன ஆகுது, பர்டிகுலராக சேல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே அதை சேல் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி சார் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வாங்குறாங்களா இல்லைங்களா, ஸோ பொருள் ப்ரொக்யூர் பண்ணி இவங்க எஃபியில் வச்சிரு எஃப் 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 எம்எஃபியில் வச்சுருக்காங்களா இல்லைங்களா, அந்த எம்எஃபியில் வச்சிருக்கிறத
இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இப்போ திடீர்னு ஒரு ஒரு வாஷிங்டன் கோவோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 ஆனந்தமோ அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய டீல் நடத்துவாங்க. ஸோ இப்போ நம்ம புக் ஷாப் புக் ஃபார்வெல் நடக்கு பார்த்தீங்களா, இங்கே போனீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே எல்லா புக் ஷாப் இருக்கும், என்னென்ன புக்கு எடுத்துக்கலாம் அப்படி இருக்குல்ல. அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு ஆஃபராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க, ஒரு கிரவுண்டில் நடத்தி ஒரு கவர்மெண்ட் நடத்தி ஃபுல் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாக வச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்து பிடிச்சது என்ன பிடிச்சிக்கோமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நீங்கள் போகும்போது அதை பிடிச்சி வாங்கிக்கலாம். அதை நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் நடத்துவாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்தி இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது இப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இது நீங்கள் உங்கள் உடம்பு இவ்வளோ இதாக இருக்கும்னு சொல்லி ஒரு அவேர்னஸை கொடுத்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ண வைக்கிறது தான் இவங்களுடைய மெயின் வேலையாக இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ப்ரோக்ராம் மாதிரி வச்சு அதில் ஒரு சேர்ஸ் அடிச்சு அந்த சேர்ல ஃபுல்லாக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டு சேல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பண்ணுறது. ஒன்று த்ரூ அமேசான் வெப்சைட் மூலமாக பண்ணுறது, இன்னொன்று மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா இயர்லி டுவைஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணுவாங்க, மார்க்கெட் பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணுவாங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த பொருளை இந்த எம்எஃபிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு சேல் பண்ணுவாங்க. ஸோ எம்எஃபி நான் சொன்னால எம்எஃபி மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான மைனர் அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ஒரு ப்ராடக்ட், ட்ரைபிள்ஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் முக்கியம். இங்கே இவங்களுடைய மெயின் வேலை இதுதான், அவங்களை கொண்டு போய் சேல் பண்ணி அவங்களுடைய கல்ச்சர். இது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கல்ச்சுரல் எத்தனிசிட்டி வளர்ப்பாங்க, கல்ச்சுரல் அவங்களோட கல்ச்சர் இதுதான் இப்படி தான் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கல்ச்சுரலையுமே ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மெயினாக கொண்டு வர்றாங்க. இப்படி கொண்டு வரதால் அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் கல்ச்சுரல் வளருது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய இன்கம் கூடுமா இல்லையா, இப்போ நீங்கள் பொருளை கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களோட இன்கம் கூடுமா கூடாது. ஸோ அதனால தான் இவங்களுக்கு இன்னொரு ஒரு இன்கம் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுங்கல்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பிள்ளை பிளான்ட்லாம் பார்த்தோம். ஸோ இவங்க இடத்த ஃபாரஸ்ட்லாம் கொண்டு வரதால் அடுத்தடுத்து மூவ் ஆகி போகிறாங்க அப்படின்னு போன கிளாஸ்லாம் பார்த்தோம், ஞாபகம் நினைக்கிறேன். ஸோ இங்கே அதுதான் இங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்கம் கொடுக்குறாங்க உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு இது அவங்களே விற்று கொடுத்து அவங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்குறத ஒரு மெயின் வேலையை அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம முக்கியமாக பார்த்தது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்ன சொல்லியிருக்கேன், வன் பந்து கல்யாண் யோஜனா. ரெண்டாவது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்து ட்ரிஃபிட், அதாவது ட்ரிஃபிட் அப்படிங்கிறது தான் ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1987 கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் தான், மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ஸோ எந்த மினிஸ்ட்ரின்னு கேட்பாங்க. எப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வன்பந்து கல்யாண யோஜனா 2016 வந்திருக்கும். ஸோ அப்போ எது இதில் குரோனாலஜி கொடுத்து கேட்போம், இது எது இதில் ஃபஸ்ட்டு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க, சொல்லப்படுதுங்களா. ஸோ இதை நம்ம இந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் தனியாக பார்ப்போம். நான் உங்களுக்கு எம்எஸ்பினா என்ன, மைனர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிறத இந்த இந்த கிளாஸ்லேயே பார்த்துப்போம், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஸ்கீம் பார்த்துட்டு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணாவது ஸ்கீம் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ போன அந்த இதில் என்ன பார்த்தோம், வன்பந்து கல்யாண் யோஜனா பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா. எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், ஹவுசிங் கொடுக்கணும், எம்எஃபி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கம் பார்த்தோம். இது வன் டன் யோஜனா அப்படின்னு எடுத்தோம். இது வன் டன் யோஜனா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது யார் சார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அண்டு ட்ரைஃபிட். போன தடவை பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா, போன தடவை ட்ரைஃபிட் ட்ரைபிள் பார்த்தோம் தெரியுமா, ட்ரைபிள் அஃபேர்ஸ் ட்ரைபிள் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பார்த்தோம் ஞாபகம் உங்களுக்கு, ட்ரைபிள் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தோம். அதுதான் ட்ரைஃபிட். அந்த ட்ரைஃபிட்டும் இந்த இந்த மினிஸ்டர் ட்ரைபிள் அஃபேர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு வந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன் டன் யோஜனா அப்படிங்கிறத இதை கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா. இதில் இது எப்படி சார் இவங்க எப்படி சார் இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரைஃபிட் நீங்கள் உள்ளே வர்றாங்கனாலும் இது என்னவாக இருக்கும் உங்களுக்கு, ட்ரைஃபிட் உள்ளே வரனாலும் இது என்னவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அப்புறம் ட்ரைஃபிட்டுங்க என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணாலும் ரீட்டைல் மார்க்கெட் தான் அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இங்கேயும் அது தான், இங்கேயும் உங்களுடைய வேலை ட்ரைஃபிட் அப்படிங்கிறது த்ரெட்டே பண்ணணும் அப்படிங்கிறது தான். இங்கே அவங்க ரெண்டு சேர்ந்து பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை பிரிக்கிறாங்க. ஸோ அப்போது இப்போ நேஷ்னல் லெவலில் இந்த யோஜனா கொண்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் லெவல் ஏஜென்சிக்கு இந்த 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 யோஜனா யார் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த நேஷ்னல் லெவலுக்கு நோடல் ஏஜென்சியாக மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் இருக்காங்க, சரிங்களா. ட்ரைபல் அஃபேர்ஸ் சென்ட்ரல் லெவல் யாருன்னு பார்த்தீங்கன்னா நோடல் ஏஜென்சி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபிட். ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நோடல் ஏஜென்சி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்
ஏஜென்சி ஆஃப் உங்க இந்த ட்ரை ஃபிட்ல என்ன பண்ண போறாங்கன்னு ட்ரைஃபிட்னாலேயோ அந்த மினிமம் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல எம்எஃப்பி அதை கொண்டு போய் விற்கிறது தான் உங்களுடைய வேலை. ஸோ இங்க ஸ்டேட் ஏஜென்சி ஆஃப் எம்எஃப்பி மினிமம் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த இந்த இது வந்து. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் லெவல் பிரிக்கிறாங்க லாஸ்ட்ல. இந்த யூனிட் லெவலில் யார் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஸோ எஸ்ஹெச்ஜி. ஆல்ரெடி நம்ம ஹுமன் எம்பவர்மெண்ட் பார்த்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அங்கே அவர் பார்த்து அந்த வாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப். அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 30 பேர் ஒரு 30 பேர் இருந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக இருந்து இதை இவங்க யூனிட் லெவலில் மேனேஜ் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த இந்த நேஷனல் லெவலில் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் நோடல் ஏஜென்சியாக இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் லெவலில் ட்ரைஃபிட் நோடல் நோடல் ஏஜென்சியாக இருக்காங்க. ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் ஏஜென்சி ஆஃப் எம்எஃப்பி நோடல் ஏஜென்சியாக இருக்காங்க. யூனிட் லெவலில் ஸ்டேட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருப்பாங்கல்ல லோக்கலில் அவங்க அப்புறமேட்டு ஒரு 30 பேரோட சேர்ந்து ஒரு நோடல் ஏஜென்சியாக இதை ரன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இது இவங்க என்ன சார் செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரைஃபிட்டுங்கிறது அதை எடுத்து கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேலை ட்ரைஃபிட். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வந்த நியோஜனம் பண்ணணும்னா அதை எப்படி எடுத்துகிட்டு வரணும் அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. சொல்லப்படுதுங்களா இப்படி அவேர்னஸ் அதோட ப்ராசஸ் எப்படி வேல்யூ ஆடிஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சார் வேல்யூ ஆடிஷன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ பஞ்சு இப்போ பஞ்சு எடுக்கிறோம். பஞ்சிலேருந்து எப்படி சார் நூல் பண்ணுறது, நூல்லேருந்து எப்படி சட்டை தைக்கிறது இருக்குல்ல. பருத்தி விளைவிக்கிறாங்க, பருத்தி விளைய வச்சு பஞ்சு எடுக்கிறாங்க, பஞ்சு எடுத்து நூலாகிறாங்க, நூலை சட்டையாக்குறாங்க. ஸோ அப்போது இந்த ப்ராசஸ் இருக்குல்ல இதுக்கு பேர் தான் வேல்யூ ஆடிஷன். ஒன்று ஒன்றே செய்கிற பேர் தான் வேல்யூ ஆடிஷன் சொல்லுவாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ ஆடிஷன் என்ன ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன சார் இதை நீங்கள் இப்போ பேம்புவாக இருந்தால் எப்படி அதை மேனேஜ் பண்ணி வெட்டுறது, இந்த ப்ராசஸ் எப்படி சொல்லப்படுதுங்களா, இப்போ சால்ட்ரியை மாற்றுறது, ஸோ அப்புறம் கொண்டு வந்து உங்களுக்கு இப்போ ஹனி எப்படி பிரிக்கிறது, ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் இவங்களுக்கு ப்ராசஸிங் பற்றி சொல்லிக் கொடுக்குற ஒரு மெயின் வேலையாக இதை இவங்க பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி மேனேஜ் பண்ணணும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே. அந்த இன்ஸ்டியூஷன் பேர் என்ன சார் பார்த்தீங்க அப்படின்னா வண்டன் விகாஸ் கேந்திரா. கேந்திரானது திருத்தட்ட ஒரு ஸ்கூல் மாதிரி பார்த்துருக்கீங்களா, கேந்திரா வித்யாலயான்னு பார்த்தீங்களா கேவி இருக்குல்ல. ஸோ விகாஸ் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க, வித்யாலயா அது மாதிரி தான். வந்தன் விகாஸ் கேந்திரா அப்படிங்கிற ஒன்று ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளார இந்த யூனிட் லெவல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஒருத்தங்களும் அவங்களுக்கு ட்ரைபிள்ஸ்க்கு இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும், வேல்யூ ஆடிஷன் எப்படி, இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும், நேச்சுரல் ரிசோர்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது, இவ்வளோ தான் நீங்கள் எடுக்கணும், இப்படி தான் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு இந்த நேச்சுரல் ரிசோர்ஸை பற்றி ஒரு அவேர்னஸும் கொடுத்து இது எப்படி மேனேஜ் பண்ணுறங்கிறத சொல்லியும் கொடுக்குறது தான் எங்களோட மெயின் வேலையாக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வண்டன் யோஜனா. யார் யார் பண்ணியிருக்கா, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், ரெண்டாவது யார் ட்ரைஃபிட் அப்படின்னு ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ட்ரைஃபிட் யார் அதை பார்த்தோம், ட்ரைபல் ஏரியா கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா 1987 மறந்துடக்கூடாது. ஸோ அவங்க இதை சேர்ந்து பண்ணுறாங்க. சொல்லப்படுதுன்னா இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஸோ மூணாவது ஸ்கீம். இப்போ நாளாக பார்க்க போகிறது ஏகலவ்யா மாடல் ரெசிடென்சியல் இல்லைங்களா, ஏகலவ்யா மாடல் ரெசிடென்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது என்ன சார் ஸ்கூல் அப்படின்னா இப்போ நவோதயா ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இட் இஸ் சிமிலர் டு நவோதயா ஸ்கூல். நவோதயா ஸ்கூல் பார்த்தீங்கன்னா யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக உங்களுக்கு வந்து இந்த ட்ரைபிள் இது ட்ரைபிள் விட ரூரல் இருக்காங்கல்ல அந்த ரூரல் பசங்களுக்கு சிபிஎஸ்இஸ் எஜுகேஷன் கொடுக்குறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் இருக்கிறவங்களுக்கு 6th to 12th வரைக்கும் 12th வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நவோதயா ஸ்கூல் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. சிபிஎஸ்இ ஆஸ்பெக்டில் ஃபீஸ் ரொம்ப கம்மி, இப்போ நீங்கள் சிபிஎஸ்இ படிக்கிற ரொம்ப காஸ்ட்லாக இருக்குமா இல்லைங்க, இப்போ நவோதயா ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம்பாங்க. ஸோ அதனால நவோதயா ஸ்கூலுங்கிறது ரூரல் பீப்புளை எப்படி மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர ஆரம்பிச்சா தான் இந்த நவோதயா ஸ்கூல் அப்படிமா. இதே மாதிரி ட்ரைபல் பீப்புள் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி ஏகாவிய மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்போ கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2018-19 பட்ஜெட்டில் பேசியிருப்பாங்க நினைக்கிறத பற்றி, 18 பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க. அந்த பட்ஜெட்லேருந்து தான் எடுத்து வர ஆரம்பிச்சிருப்பாங்க. திரு 50% ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏகலவியா மாடர்ன் ரெசிடென்சி ஸ்கூலில் படிக்கணும். நான் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருந்தால் கூட இதில் படிக்கலாம். ஸோ படிக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது, நான் ஷெட்யூல் ட்ரைப் இருக்கணும் இதில் படிக்கலாம். பட் 50% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சீட் உங்களுக்கு ஒதுக்கிடணும் அப்படிங்கிற மெயினாக கொண்டு வந்தது இவங்களுடைய மெயின் இது இந்த இந்த ஸ்கீம்லாம் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக இவங்களுக்கு என்ன நினைக்கிறோம், எஜுகேஷனில் விட ஹையர் எஜுகேஷன் அப்புறம் உங்களுக்கு ஜாப்பு. ஸோ ப்ரைவேட் செக்டர் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம வந்து என்ன கொடுக்குறோம், இந்த மாதிரி இது இவங்களுக்கு வந்து பப்ளிக் செக்டர் எல்லாத்துலேயும் வந்து இவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறோம். பட் ஆனால் இதில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா
மினிமம் கீழேருந்தே பிரைமரி எஜுகேஷன்லேருந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக 50% இவங்களுக்கே கொண்டு வர ஒரு 50% ரிசர்வேஷன் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக இந்த ஷெட்யூல்டு ட்ரேப் கொடுத்துருப்பாங்க. 50% ஆஃப் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக மெயினாக கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தது தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏகலேபியா மாடர்ன் மாடல் ரெசிடென்சி ஸ்கூல். கிட்டத்தட்ட ஃபாரின்லேருந்து வந்தாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஒரு ஸ்கூலாக அதை ட்ரைபல் ஸ்கூல் வந்து கொடுப்பாங்க. புரிய வைக்கிறது எப்படி இதை அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட, ஏன்னா நம்ம ஆல்ரெடி போன தடவை பார்த்தோம் அவங்க ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்க, அந்த லாங்குவேஜ்ல இதை அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்ஸ் எல்லாமே வந்து வெளியேந்து எடுத்து வந்து சொல்லி கொடுக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்கூல் கொண்டு வந்தது தான், ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கூல் தான் இந்த ஏகலேபியா மாடல் ரெசிடென்சி ஸ்கூல். ஸோ இது யார் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வரையும். இந்த நவோதயா ஸ்கூல் பார்த்து பார்த்தீங்கன்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் HRD ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், சரிங்களா? ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த நவோதயா ஸ்கூல் வரும். ஆக்சுவலாக ஜவஹர்லால் நேரு நவோதயா ஸ்கூல் அப்படின்னா ஜென்ரல் ஸ்கீமோட பேர், பட் ஆனால் நீங்கள் நம்ம வெறும் நவோதயா ஸ்கூல் போட்டு வச்சுக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கீழே வருவாங்க. இப்போ இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏகலேபியா மாடர்ன் ஸ்கூல் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் கீழே பர்டிகுலராக எஜுகேஷன் 50% ரிசர்வேஷன் ஷெட்யூல்டு ட்ரைப் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தது தான் இந்த ஏகலேபியா மாடர்ன் ஸ்கூல் அப்படிங்கிறது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்வஸ்தயா போர்ட்டல். அதனால சார் ஸ்வஸ்தயா போர்ட்டல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரிமலா அப்படின்னு ஒரு என்ன சார் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இப்போ ஸ்வஸ்தயா போர்ட்டல் அப்படிங்கிறது என்ன பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா ஹெல்த் நடத்தும். ஸ்வஸ்தயா போர்ட்டல் அப்படிங்கிறது என்ன பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்தயா போர்ட்டல்ல என்ன சார் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிறைய ட்ரைபல் பீப்புள் பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னும
அவங்களுக்கு இப்போ நிறைய ஃபுட்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குமா கிடைக்காது தெரியாது, நேச்சுரல் கலாமிட்டிஸ் நிறைய நடக்கும், காட்டுக்குள்ளே வாழ்வாங்க, சரியாக சாப்பாடு எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி அது மாதிரி அவங்கள தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ மேலே மட்டும் நான் போன கிளாஸ் கூட பார்த்தேன், இப்போ ஒரு சில மலை ஏறதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க, நம்மளால பண்ண முடியாது. ஸோ அப்போ தேன் எடுக்கிறாங்க, நிறைய ஆக்சிடென்ட் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹண்டிங் பண்ணும்போது ஆக்சிடென்ட் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஹெல்த் ப்ளஸ் நியூட்ரிஷன். ஸோ நம்மள மாதிரி அனிமீன் அப்போ நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா சாப்பிட்றோம், அப்போ அவங்களுக்கு கிடைத்த கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஸோ அப்போது ஒரு ரிப்போர்ட் கார்டு ரெடி பண்ண போகிறாங்க. என்ன ரிப்போர்ட் கார்டு அப்படின்னா, ஸோ ஒரு ஒரு ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் மாதிரி. ஸோ இப்போ பெருமளா ஸ்வஸ்தை அப்படிங்கிறது ஜென்ரலாக ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வச்சு பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு மூணு, ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்வஸ்தையா போர்ட்டல் அப்படிங்கிறது ஜென்ரலாக வெறும் ட்ரைபிள் அஃபேர்ஸ், ட்ரைபிள்ஸ் இருக்காங்களா, ட்ரைபிள் ஓவரால் எல்லா, இப்போ நான் ஒரு எட்டு ஸ்டேட் சொன்னேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேஷ், குஜராத்லாம் பார்த்தோம் ஞாபகம் நினைக்கிறேன், ஆந்திராலாம் பார்த்தோம். இந்த எட்டு ஸ்டேட் இருக்குல்ல, இந்த எட்டு ஸ்டேட்லேயுமே இந்த போர்ட்டல் லான்ச் பண்ணி அக்ராஸ் த கண்ட்ரி இந்த போர்ட்டல் மூலமாக எல்லா ட்ரைபிளுடைய ஹெல்த் ரிப்போர்ட் இப்படி இருக்கு, இந்த ஸ்டேட்ல வீக்கா இருக்கு, இந்த ஸ்டேட்ல வீக், இப்படி பண்ணல, இப்படி பண்ணதால என்ன இருக்கும், ஒரு ஸ்டேட் ஓகே, அப்போ நம்ம ட்ரைபிள் நம்ம சரியாக கவனிக்கல, அப்போ நமக்கு இந்த தடவை ஓட்டு விடுமான்னு தெரியாது. ரொம்ப நான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், நியூட்டன் படம் பார்த்தீங்களான்னு சொன்னேன், யார் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல, பட் நியூட்டன் படம் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், அமேசான் ப்ரைமில் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைனா வேறு யூடியூப் சேனல்ஸ் இருந்தாலும் பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், பட் கொஞ்சம் நெக்ஸலிசமத்திலாம் பேசியிருப்பாங்க, நெக்ஸலிசமத்திலாம் பேசியிருப்பாங்க, கூட அதை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே நான் சொல்கிறேன் இந்த போர்ட்டல் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ட்ரைபிள்காக கொண்டு வந்துருந்தது தான் அவங்களுடைய ஹெல்த் ரிப்போர்ட்டை மேனேஜ் பண்ணி டேட்டா கொடுக்குறது. இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கோஆப்ரேட்டிவ் காம்படிஷன் இருக்கும். ஸோ அப்போ சரி ஓகே, நீங்கள் எப்படி டெவலப் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள், நான் எப்படி டெவலப் பண்ணுறேன், ட்ரைபிள் எப்படி ரீச் பண்ணுறது, டேபிள் எப்படி, ட்ரைபிள் ஹெல்த் எப்படி வளர்க்குறது, அவங்களுக்கு எப்படி ப்ரொடக்ஷன் கொடுக்குறது, எல்லாத்தையும் கற்றுப்பாங்க, கற்றுக்க மாட்டாங்களா. ஸோ அப்போ ட்ரைபிள் பாப்புலேஷன் குறையுதா கூடுதா, ஸோ அப்போ ட்ரைபிள்க்கு இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷனே இருக்குது, ஆர்டிகிளே இருக்குது பார்த்தீங்கன்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஎஸ்டி எஸ்டினே இருக்குது. அப்போது அவங்கவுங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது என்ன சார் நம்ம பண்ணணும், ஏது நம்ம செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அவங்களுடைய ஹெல்த்தை வச்சு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அவங்க ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எந்தெந்த வேலையில் ஈடுபாடு செய்ய வைக்கலாம், அவங்க நியூட்ரிஷன் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஜென்ரல் ஒரு ஹெல்த் ரிப்போர்ட் மாதிரி இந்த ஸ்வஸ்தையா போர்ட்டல் ட்ரைபிள் பீப்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபிள் அஃபேர்ஸ் சொல்லுறீங்களா, மினிஸ்டர் ட்ரைபிள் அஃபேர்ஸ். இந்த பெருமளா ஸ்வஸ்தைங்கிறது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி. இந்த போர்ட்டல் யாரோட சார் பார்ட்னர்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இந்த போர்ட்டல் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க, பார்ட்னர்ஷிப் சேர்த்து இதை பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஃபேஸ்புக் கூட பண்ணுறதால நமக்கு ஈஸியாக எல்லாத்துக்குமே மொபைல் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்கிறதால ஃபேஸ்புக் சேர்த்து பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், யாரோட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது வண்டன் யோஜனா மினிஸ்டர் ட்ரைபிள் அஃபேர்ஸ் ரெஃபிட்டு ஒரு ப்ராசஸ், ஏகலவியா மாடர்ன் ஸ்கூல்,
நவோதயா ஸ்கூல் அப்படின்னு ரெண்டு ஹிண்ட்டு, அப்புறம் சொஸ்தயா ஹோட்டல் ஃபேஸ்புக் அப்படின்னு ரெண்டு ஹிண்ட். அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த ஸ்கீம் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபல் ஆஃபீஸ்க்காக கொண்டு வர ஆரம்பிச்சது. இன்னும் இன்னும் ரெண்டு மூணு ஸ்கீம் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆறாவது ஸ்கீம் பார்க்க போகிறோம். ஆறாவது என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் ஷெட்யூல்டு ட்ரைப் ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன், NSTFDCM சொல்லுவாங்க. அதாவது நேஷனல் ஷெட்யூல்டு ட்ரைப் ஃபைனான்ஸ் அண்டு டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது. ஸோ அப்போது இதில் என்ன வார்த்தைகள் தெரியுது உங்களுக்கு? ஷெட்யூல்டு ட்ரைப் ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபைனான்ஸ் அண்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியமான வார்த்தை. ஃபைனான்ஸ் அண்டு டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது, கார்ப்பரேஷன் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு வார்த்தை. ஸோ இது என்ன சார் ஃபைனான்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி வச்சுக்கோ, இது ஒரு அஃபெக்ட்ஸ் பாடி. இல்லை இது ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி ஒரு அஃபெக்ட்ஸ் பாடி. இதில் யாரெல்லாம் இருப்பார் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நபார்டுன்னு சொல்லுவாங்க. நபார்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்டு சரிங்களா, நபார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் நபார்டு அப்படிங்கிறது. இந்த நபார்டு அப்படிங்கிற ஒரு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு நபார்டு அப்படிங்கிறது மறந்துடாதீங்க இவங்க. அது போக ட்ரைஃபில் ஒரு மெம்பர், அப்புறம் நபார்ல இருந்து ஒரு சில மெம்பர், ட்ரைஃபிட்ல இருந்து ஒரு சில மெம்பர், அதாவது அது பொருள் இல்லாமல் ட்ரைபல் ஏரியாஸ் பற்றின ஒரு ஜென்ரலைஸ்டாக ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு மூணு எமினன்ட் பர்சன். அது போக ஸ்டேட் சேனலைசிங் அப்படிம்பாங்க, சேனலைசிங் பேங்க் அப்படிம்பாங்க. ஸ்டேட் சேனலைசிங் பேங்க் இல்லைனா செக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஏத்தாப்புல அதை ரெகுலேட் பண்ணுற ஒரு சேனல் தான் இந்த ஸ்டேட் சேனலைசிங் பேங்க் அப்படிங்கிறது. ஒரு ஸ்டேட்டில் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க ஜென்ரலாக இருக்கிறத, அதே மாதிரி இங்கே ட்ரைபுக்கும் அவங்க வந்து பார்க்க போகிறாங்க எப்படி சேனல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு போர்டாக இருந்து இந்த போர்டு மெம்பருக்குள்ள உட்கார போகிறாங்க. இவங்களுடைய வேலை முதல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் இந்த ஷெட்யூல் ட்ரைப்புக்கு எப்படி சார் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறது, எப்படி எஜுகேஷன் கொடுக்குறது, எப்படி உங்களுடைய ப்ராடக்ட்ஸை மார்க்கெட் பண்ணுறது சரிங்களா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னு நிறைய ஆண்டர்பிரினருக்கு லோன் கொடுக்குறது வச்சுருக்கோம், முத்ரா ஸ்கீம் வச்சுருக்கிறோம். ஸோ இதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு லோன் ஸ்கீம் கொடுத்தோம், லோன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இவங்க கொஞ்சம் மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவங்களுக்கு லோன் கொடுக்கணும், இவங்களை டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தால் ஒரு விஷயம் தான் இந்த ஸ்கீம், நேஷனல் ஷெட்யூல்டு ஸ்ட்ரைப் ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்கிறது. இவங்க ஒரு அஞ்சாறு ஸ்கீமுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அஞ்சு ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த ஆதிவாசி மகளிர் சொல்லுவாங்க, அந்த பெண்களுக்குலாம் கொடுக்குறது, இந்த மாதிரி டேர்ம் லோன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஸ்கீமுக்கு இவங்க லோன் கொடுக்குறாங்க. லோன் கொடுத்து ஒரு ஃபண்டு கொடுத்து அந்த அஞ்சு ஸ்கீமில் இருக்கிறவங்களும் இப்போ ஆதிவாசிங்கிற வார்த்தைனால என்ன சொல்ல, ஆதிவாசின்னு சொல்ல என்ன சொல்ல, ஆதிவாசி மகிழானா பெண்கள், ஆதிவாசினா கொஞ்சம் ட்ரைபு, இந்த மாதிரிலாம் இருக்குனா அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் கணிச்சிடலாம் இது எதை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அந்த மாதிரி ஒரு அஞ்சு ட்ரைபுக்கு அஞ்சு ஸ்கீமுக்கு ட்ரைபிள் ஸ்கீமுக்கு உங்கள் லோன் கொடுத்து அசிஸ்டன்ட் பண்ணிட்டு அதை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக என்ன கற்றுக்க வராங்க, ஒன்று டெவலப்மெண்ட்டு, அது மூலமாக டெவலப் பண்ணாங்கம்மா அதில் என்ன பண்ண போகிறாங்க இவங்க, ஃபைனான்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த அஞ்சு ஸ்கீமுக்கு இவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க, அவங்களும் டெவலப்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்கீமுடைய ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்க். அவங்களுடைய அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறது, எஜுகேஷன் கொடுக்குறது, அவங்களை எப்படி மேலே கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த இன்கம் எப்படி கூட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயமா கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். அதான் ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது. இது ஒரு அஃபெக்ட்ஸ் பாடி இன்ஸ்டியூஷன், கவர்மெண்ட் கீழே இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்சுவல் இது ஆக்சுவலாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாலிட்டியில் அடிக்கல் 275(1) பார்த்தீங்கன்னா கிராண்டுன்னு சொல்லுவாங்க, கிராண்டின் எய்டும்பாங்க. நீங்கள் பார்லிமெண்ட் படிக்கும்போது படிப்பீங்க கிராண்டின் எய்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து இந்த மாதிரி ட்ரைபிள் கொடுக்குறது, அதுதான் பார்த்திங்க அப்படின்னா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா சொல்லப்படுது. அதுதான் இதில் மெயினாக ஒரு முக்கியமான ஒரு விஷயமா, கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது இந்த ட்ரைபிள் குரூப்புக்காக எடுத்து செலவு பண்ணுவாங்க சொல்லப்படுதுங்களா. ஃபுல் ஃபண்டிங் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுவோம். ஃபுல் ஃபண்ட் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 100% ஃபுல்லி சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் தான் இருக்கும், அந்த மாதிரி ஃபண்ட் பண்ணுறாங்களே. ஸோ ரெண்டாவது இங்கே இது வந்து அந்த ஸ்கீம் படத்தில் பார்க்க போகிறது மினிம், அதாவது மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் பார்த்து ஞாபகம் இருக்குங்களா, ப்ராடக்ட்ல ப்ரொடியூஸ் பார்த்து ஞாபகம் இருக்குங்களா, எம்எஸ்பி MFP அப்படிங்கிறது. இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய முக்கியமான ஸ்கீமோட இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜினலைசிங் ஸ்கீம் ஃபார் மைனர் ப்ராடக்ட்ஸ், மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படிம்பாங்க.
மார்ஜினைசிங் ரிவைஸ்டு பிளான் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை மார்ஜினைசிங் ஸ்கீம் ஃபார் இந்த மாதிரி உங்களுக்கு மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் சார் மார்ஜினைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% வந்து ஒரு ஆவரேஜ் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸுக்கு இவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு எம்எஸ்பி கொடுப்பாங்க. அதை எம்எஸ்பி கொடுத்து அதை ப்ரொக்யூர்மெண்ட் எடுத்து, அதை ஃபார் எக்ஸாம்பிள் என்ன உங்களுக்கு நான் முதல்ல எம்எஸ்பி நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டு தெரியல, பட் இதுதான் நான் ப்ரீ கால் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரேஷன் கடையில் வாங்குற பொருள் எல்லாமே இப்போ அரிசி கோதுமைலாம் வாங்குறீங்கல்ல, அதுதான் அது அது வந்து எம்எஸ்பியில் கொடுத்து பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பு கொடுக்குறாங்களா, சுகர் கேனுக்கு எம்எஸ்பி கொடுக்குறாங்களா பொங்கல் பீரியடில், அப்படி பொங்கல் பீரியடில் எம்எஸ்பி கொடுத்து போ கரும்பை கவர்மெண்ட் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு உங்களுக்கு பொங்கல் என்ன கொடுக்குறாங்க, ஒரு வேட்டி சட்டை வேணும் கொடுக்குறாங்க, இப்போ கரும்பு கொடுக்குறாங்களா இல்லையா, கரும்பு அரிசி பருப்பு கொடுக்குறாங்களா இல்லையா, இது எல்லாமே அந்த எம்எஸ்பி பறிச்சு தான் பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்பின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இப்போ கரும்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரும்பு 50 ரூபா ரேட்டு, சரிங்களா, மார்க்கெட் ப்ரைஸில் 50 ரூபா ரேட்டு. ஆனால் இங்கே இருக்கிற மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபார்மராக இருக்கேன்னு வைக்கல, அந்த அந்த கரும்பு என்கிட்ட தான் நான் தான் விவசாயம் பண்ணுறேன், நான் விளைவிக்கிறேன், என்கிட்டருந்து ஒருத்தர் வாங்குறாரு, எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னா 40 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஸோ ஃபார்மர்ட்ருந்து 40 ரூபாய்க்கு வாங்குறாரு, சரிங்களா. ஸோ அப்போது ஊடால மீடியேட்ரு 45 ரூபாய்க்கு மீடியேட் எடுத்துக்கிறார், கவர்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டுக்கு போகும்போது எவ்வளோ வருது 50 ரூபா, சரிங்களா. இப்போ இதே ஃபார்மர் மார்க்கெட்டுக்கு போய் நிற்கிறார், மார்க் பிடிக்கிறாரா, கேட்டால் எனக்கு 50 ரூபா பொருள், அதே அப்படியே நான் விற்ற கரும்பு எனக்கே 50 ரூபாயா, நானே 10 ரூபா கொடுத்தா வாங்கணுமா. ஸோ அப்போது இவருக்கு இப்போ நஷ்டம் வருதா இல்லைங்களா, இப்போ கவர்மெண்ட் போய்க்கும்போது இப்போ இவர் 40 ரூபாய்க்கு கொண்டு போய் வித்தார் அப்படின்னா, இவர் வாங்குறது விட எல்லாம் மார்க்கெட்டில் தான் பண்ண முடியும், மார்க்கெட்டுக்கு யார் கொண்டு போய் கொடுக்குறது, மீடியேட்டர் கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்போ மீடியேட்டர் ஊடால இருக்கிறவர் 10 ரூபா கிட்ட சாப்பிட்டுருக்காரு. ஸோ அப்போது இப்போ இந்த இதை வந்து மார்க்கெட்டுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே இவங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா மீடியேட்டர் அடையாயிருவாங்க, மார்க்கெட் கொலாப்ஸ் ஆயிரும். இப்போ 40 ரூபாய் கொண்டு போய் ஃபுல்லாகவே ஃபார்மர் எடுத்துட்டார் அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கிற விவசாய மார்க்கெட்டில் இருக்கிற வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்போ வியாபாரிகளுக்கும் பாதகம் விளையக்கூடாது, உங்களுக்கு இருக்கிற ஃபார்மருக்கும் பாதகம் விளையக்கூடாது, ரெண்டையும் ஏற்றாப்புல நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு வழி இருக்குல்ல, அதுதான் அதுக்கு பேர் தான் எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது. இப்போது நீங்கள் நஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் ரொம்ப லாபப்பட வேண்டாம், நீங்கள் 40 ரூபாய் விற்க வேண்டாம், நீங்கள் 45 ரூபாய் விற்றுருங்க. அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் யார் எடுத்துதா, கவர்மெண்ட் எடுத்துக்காங்க. எல்லாரும் உங்ககிட்ட 40 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா மீடியேட்டர் கிட்ட 40 ரூபாய்க்கு வாங்குறாருன்னா நான் 45 ரூபாய் 5 ரூபாய் கூட வச்சு வாங்குறேன், கவர்மெண்ட் உங்களுக்கு லாபம் கொடுக்குறேன் 5 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு. ஆனால் மீடியேட்ரு எனக்கு எம்எஸ்பி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறவங்கள்ட்ட மீடியேட்டர் விட்டாங்க 40 ரூபாய் விற்க முடியும். ஆனால் இப்போ கவர்மெண்ட் பண்ணுது 5 ரூபா உங்களுக்கு நான் கூட வச்சு ஒரு கரும்பு நான் 45 ரூபாய் வாங்கிக்கிறேன், என் கிட்ட விற்றுருக்கேங்கிறது. அப்போது ஒரு கரும்பு 5 ரூபான்னா, ஸோ அப்போ உங்களுக்கு 10 கரும்பு விற்றிங்கன்னா 50 ரூபா, சரிங்களா. ஒரு ஒரு கட்டு விற்றிங்கன்னா 50 ரூபா லாபம் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபார்மருக்கு. ஸோ அப்போது இன்னும் கொஞ்சம் லாபத்தை கொடுக்குறதுக்கு தான் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஏன்னா எல்லாமே மீடியேட்டர் போய் சாப்பிட்றாங்க, எல்லாம் மார்க்கெட்டில் போய் எங்களால் விவசாயம் பண்ண முடியல, எங்களுக்கு நஷ்டம் தான் வருதுன்னு சொல்லி இவங்க பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் எங்களுக்கு நஷ்டம் தான் வருதுன்னு ஃபார்மர் சொல்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 40 ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா எங்களால் மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது. அப்போ இவங்களுக்கும் பாதம் இல்லாமல ஒரு சென்ட்ரு ப்ரைஸாக எடுத்து அதை கவர்மெண்ட்டே ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி வச்சுப்பாங்க. சரி சார், கவர்மெண்ட் வாங்கி என்ன சார் பண்ண பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வாங்கி ஒன்றும் பண்ண முடியாது, திருப்பி யாருக்கு கொடுக்க முடியும், மக்களுக்கு தான் கொடுக்க முடியும். அதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ரேஷன் கடையில் உங்களுக்கு அரிசியாகவும் பருப்பாகவும் கரும்பாகவும் அந்த பீரியடில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எம்எஸ்பி அப்படிங்கிறது ஒரு மினிமம் பீரியடில் கொடுக்குறது தான் எம்எஸ்பி அப்படிங்கிறது. ஸோ அப்போ மான்சூன் டிக்ளேர் பண்ணுறது, மான்சூனை பொறுத்து எவ்வளோ விவசாயம் பொருட்கள் வந்திருக்கோ அதை பொறுத்து, இந்த மாதிரி நிறையா லேண்டை பொறுத்து எவ்வளோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் நம்மகிட்ட இருக்குது, எவ்வளோ ப்ரொடியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத, எவ்வளோ மழை இருந்திருக்கு, எவ்வளோ தண்ணி இருந்திருக்கு, இதை பொறுத்து தான் எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணுற எம்எஸ்பி தான் இந்த ப்ராடக்ட்ஸ். இது எதுக்காக, அவங்கள ஃபார்மர் கொலாப்ஸ் ஆகக்கூடாது, மார்க்கெட்டு கொலாப்ஸ் ஆகக்கூடாது, மீடியேட்லேருந்து நம்ம கொடுக்குறது. இதே மாதிரி தான் இங்கே பண்ண அதை ரிவிசிட் பண்ணி அந்த எம்எஸ்பி ப்ராடக்ட்ஸை எம்எஃபி அப்படிங்கிறதுக்குள்ள எடுத்துகிட்டு வந்து இந்த மைனர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்களா, பேம்பு சால்ட் எல்லாம் பார்த்துக்கலாம், ஹனி இதெல்லாம் இருக்குதுங்களா, இதை ஆவரேஜ் பண்ணி இதை அவங்களுக்கு காப்பாற்றி கொடுக்க போகிறாங்க. இப்போ மலத்தில் எடுத்தால் நீ காட்டில் போய் காட்டுக்குள்ளே போய் நம்மளே ஒரு ட்ரைப்ஸை பிடிச்சி குடியை வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவன் நம்மளை பெருசனாக படித்து ஏமாற்றிடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே போனோம்னா நல்லா பேசினா அப்படின்னா படித்து அவனை ஏமாற்றி இந்த கரு இந்த எண்ணெய் இவ்வளோதான், இந்த தேன் இவ்வளோதாயா போகும், இந்த ஆயில் இவ்வளோதாயா போகும்னு ஏமாற்றி வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அப்போது அதை அவன் முக்கியம், நான் ஓட்டு வைக்கிறது போது நான் கவர்மெண்ட் ஒத்துருவேன், எனக்கு அவன் எம்எஃபி தர்றான், எம்எஃபி அதாவது ஃபேர் அண்ட் ரெமனரேட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேர் அண்ட் ரெமனரேட் சுகர் கேன் கொடுக்குறது பேர் எஃப்ஆர்பி அப்படிம்பாங்க. ஸோ எம்எஸ்பி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரைஸு வீட்டு கொடுக்குறது, ஃபேர் அண்ட் ரெமனரேட்டிவ் ப்ரைஸ் அப்படிம்பாங்க. இது சுகர் கேன் கொடுக்குறது, கருப்பு கொடுக்குறது, சுகர் கேனுக்கு கொடுக்குறது பார்த்திங்க அப்படின்னா எம்ஆர்பி எம்எஃப்ஆர்பி அப்படிம்பாங்க, ஃபேர் அண்ட் ரெமனரேட்டிவ் ப்ரைஸ் அப்படிங்கிறது.
சொல்லி கொடுங்களா. கேபினட் கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சர், கேபினட் கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சர் இருக்காங்கல்ல அவங்க தான் சரிங்களா. மார்க்கெட்டிங் கம்பெனி மார்க்கெட்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு கமிட்டி இருப்பாங்க, அவங்க தான் அதை கொடுப்பாங்க, டிக்ளேர் பண்ணுவாங்க. இங்கேயா கொடுத்தா இங்கே ட்ரைபல் ஆஃபீஸ் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ மைனர் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸுக்கு எங்கே கொடுக்கணும், எம்எஸ்பி கொடுக்கணும். இந்த மைனர் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கல த்ரோ எம்எஸ்பி மூலமாக இதை மார்ஜினலைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்ல போதுங்களா, இது யார் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இப்போ எம்எஸ்பி வாங்கிட்டோம்னா என்ன என்ன பண்ணணும், ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி ஒரு ஒரு இடம் ரெடி பண்ணணுமா, ஒரு இடம் விற்கணுமா. ஸோ அது இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்பி அப்படிங்கிற பொருளை வாங்கி நம்ம ஒரு குடவுனில் கொண்டு போய் வச்சுருவோம் கவர்மெண்ட். அதுக்கு பேர் தான் ஏபிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்கிறது தான் ஏபிஎம்சி. நம்ம என்ன பண்ணுவோம், எம்எஸ்பி பொருளை கவர்மெண்ட் வாங்கினதுலாம் குடவுனில் போட்டு அதை பிடிஎஸ்ஸாக ரேஷன் கார்டில் கொடுத்துருவோம். இவங்க என்ன பண்ண போகிறாங்களா, அந்த ட்ரைஃபிட் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரைஃபிட் எம்எஃபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொருளை வாங்குறாங்க. எப்படி எப்படி யார் பண்ணுறா, ட்ரைஃபிட்டு மறந்துடக்கூடாது, ட்ரைஃபிட்டு 45 days வித்தின் 45 days ப்ரொக்யூர் பண்ணி அட் ஸ்டேட் லெவலில் வித்தின் 45 days ப்ரொக்யூர் பண்ணி கவர்மெண்ட் ஒப்படைச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு ப்ரோக்ராம் வைப்பாங்க, ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி வச்சு, ஒரு சிறிய கொலாபரேஷன் மாதிரி வச்சு, ஒரு கிரவுண்டில் போட்டு விற்கிறாங்கல்ல அதையும் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மொத்தமாக உங்களுக்கு ஏதாவது ஆஃபரில் கொடுக்கறனாலும் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அமேசான் வெப்சைட் மாதிரி ட்ரைஃபிட்டுங்கிற ஒரு வெப்சைட் தானே, அந்த பொருள் அவங்களே எம்எஃபியில் வாங்கி ட்ரைஃபிட் வெப்சைட்டில் ஏற்றி செல் பண்ணிடுவாங்க. சொல்லி கொடுத்துங்களா, அப்போ நீ மார்க்கெட்டில் கொண்டு போய் உங்களுக்கு சீப்பான ரேட்டில் இவனே வச்சு கொடுத்துரும். அந்த மீடியேட்டரில் இப்போ யார் பண்ண போகிறப்போ, அதாவது மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸில் இந்த விஷயத்தை இப்போ யார் மீடியேட் பண்ணுறாங்கன்னா, ட்ரைஃபிக் மீடியேட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. ஒரு ஆவரேஜ் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள காப்பாற்றி விட்டு இவங்கள்ட்ட இவங்க இந்த மாதிரி இவங்க லோக்கல் இருக்கிற ஒரு மீடியேட்டர் வந்து கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பெரிய மார்க்கெட் வேறு, ட்ரைபல் மார்க்கெட் வேறு, அவங்களுக்கு கிடைக்கிறதே கொஞ்சமான ப்ரொடியூஸ் தான், அதையும் அவங்க கேன்சல் பண்ணக்கூடாது, அவங்க அதையும் அவங்களால ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த எம்எஸ்பி மாதிரி இருக்கிற இந்த எம்எஃபியை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுறதுக்காக ட்ரைஃபிட் உள்ளே வந்து அந்த மீடியேட்டர்களை பார்த்து நானே உன் பொருளை வாங்கிக்கிறேன், இவ்வளோ உனக்கு லாபம் தரேன், இவ்வளோ உனக்கு இன்கம் தரேன், நானே விற்று கொடுக்குறேன் அப்படின்னு விற்று கொடுக்க போகிறேன். அதனால தான் ட்ரைஃபிட்னு ஒரு வெப்சைட் ஆரம்பித்து அமேசான் மாதிரி இந்த வெப்சைட்டுக்குள்ளேயே ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண பொருள் எல்லாத்தையும் போட்டு அவைலபிலிட்டி உள்ள இருக்குது அப்படின்னு சேல் பண்ணுறேன். சொல்லப்படுதுங்களா. ஸோ அதுதான் இந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸில் இருக்கிற இந்த மார்ஜினைசிங் எம்எஸ்பி மார்ஜினைசிங் அதாவது மார்ஜினைசிங் எம்எஃபி அப்படிம்பாங்க, மார்ஜினைசிங் எம்எஃபி அப்படிம்பாங்க, அதாவது மார்ஜினைஸ்டு மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, இந்த இதை வந்து எம்எஸ்பி கொடுத்து வாங்குறதுக்கு பேர் தான் இந்த ஸ்கீம். அதான் மார்ஜினைசிங் எம்எஃபி அப்படிங்கிறது எம்எஸ்பி கொடுத்து வாங்குறதுக்கு பேர் தான் இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மறந்துடக்கூடாது, ட்ரைஃபிட் பண்ணுறாங்க, வித்தின் 45 days ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி அதை ஸ்டோரேஜ் பண்ணி அட் ஸ்டேட் லெவலில் சொல்கிறாங்க, ஸ்டேட் லெவலில் பண்ணி விற்று கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய மெயின் வேலையாக இருக்கும். ஸோ இதுவெல்லாம் ஓரளவுக்கு பொறுத்தது. ஸோ அப்போது பயா பார்த்தது நேஷனல் ஷெட்யூல்டு ட்ரைப் ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கோஆப்ரேஷன், கீழே பார்க்குறது மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் சொல்லப்படுதுங்களா. ஸோ அப்போ அது ரெண்டு ரொம்ப முக்கியம். ஸோ இதோட உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்கீம்லாம் மேனேஜ் ஆயிடுச்சு. வேறு ஏதாவது ஸ்கீம் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஒரு 7-8 ஸ்கீம் இவ்வளோதான் இருக்கும் மோஸ்ட்லி ஸ்கீம் வெப்சைட்டை பொறுத்தளவு. இன்னும் வேறு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஆசைப்படுறீங்க அப்படின்னா பிஐபிலேயே போயிட்டு பிஐபின்னு போகிறத விட நீங்கள் கூகுளில் போயிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் இயர் எண்ட் ரிவ்யூ 2019 போட்டிங்க அப்படின்னா 2019 இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்லேயும் அவங்களுக்கு கொடுத்துருக்க அலோகேஷன் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா என்ன லோன் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன் என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படியும் பார்க்கலாம் நீங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா விகாஸ்பீடியா போட்டுருங்க, அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் உடைய ஸ்கீம்ஸ் அப்படின்னு விகாஸ்பீடியா போட்டிங்க அப்படின்னா அவன் ஒன்று ஸ்கீம்ஸாக தருமா, அதை நீங்கள் படிக்கணாலும் படிக்கலாம் சொல்லப்படுதுங்களா. அது மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் பொசிஷன் கொடுத்துருக்கோம், நேஷனல் கமிஷன் எஸ்சிஎஸ்டி பார்த்துருக்கோம். அது மாதிரி இந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நம்ம ஷெட்யூலில் 5th ஷெட்யூலில் இருக்கிற ஸ்டேட்டுக்கு மட்டும்தான், முக்கியமான பாயிண்ட்டு 5th ஷெட்யூலில் இருக்கிற ஸ்டேட்டுக்கு மட்டுமே தான் இந்த இது பாலிட்டியில் வர்ற கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஷெட்யூலுக்குள்ளே இருக்கிற 5th ஷெட்யூலுக்குள்ளே வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த எம்எஃபி அப்படிங்கிற ப்ரொடியூஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும், மறந்துடக்கூடாது சொல்லப்படுதுங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இதில் இருக்குது. ஸோ எம்எஸ்பி அப்படிங்கிறது 5th ஷெட்யூல் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட நீங்கள் எனக்கு கேளுங்க. ஸோ அது மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹியூமன் எம்பவர்மெண்ட் கொஸ்டின் எனக்கு இன்னும் அனுப்பலை, அதை அனுப்புங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து நான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு நினச்சி கொடுக்குறேன். நான் நடத்துறது கொஞ்சம் பிடிஎஃப் இருந்ததுன்னா எழுதி உங்களுக்கு நான் கொடுக்குறேன், இந்த வீடியோட உங்களுக்கு நான் நினச்சி கொடுக்குறேன். அப்படி எனக்கு ஏதாவது வரல சார் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க, நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் சொல்லப்படுதுங்களா. அது மாதிரி ஓரளவுக்கு என்சிஆர்டிஎஃப்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். டேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, செப்டம்பர் வந்துருச்சு சரிங்களா, ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் வந்துருச்சு,
ரொம்ப முக்கியம். அதனால் வந்து என்ன இன்னும் நீங்கள் இப்போ இருந்து கொஞ்சம் நாளில் நேராக டெஸ்ட் எழுதணும், இதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன் ப்ரிப்பேர் பண்ணணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. அதனால் கொஞ்சம் உட்காருங்க சரிங்களா. வீடியோ பார்க்கலனா கூட கொஞ்சம் உட்காந்து ரெகுலராக ப்ராக்டி என்சிஆர்டி விடாமல் பண்ணிக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ கிளாஸ் போக அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரி நல்லா போயிருக்கும், எக்கனாமிக்ஸும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது பாசிட்டிவ் போயிருக்கும். இதுவும் நம்ம சைட் பை சைட் மெயின்ஸ் நான் ஏதாவது நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே மெயின்ஸ் நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நான் என்ன பண்ணணுமோ அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். ஏன்னா எனக்கு செகண்ட் லெவல் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க, நான் உறுதியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். செகண்ட் கிளியர் பண்ணிடுவீங்க. இந்த லெவலில் நீங்கள் முதல்ல என்சிஆர் நல்லா தரோ பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபஸ்ட் லெவல் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் சொல்ல போகிறீங்களா, மறந்துடாதீங்க. ஸோ ரொம்ப முக்கியம், இது ஓரளவுக்கு ரீகால் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு வீடியோ சேர்த்து ஒரு இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி இஷ்யூஸ் என்னென்ன, சொல்யூஷன் என்னென்ன, கான்ஸ்டியூஷன் என்ன ப்ரொவிஷன் இருக்குது, கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துட்டோம். இப்போது இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கொடுப்பேன், நீங்கள் தேடி பிடிச்ச ஒரு க்வெஸ்சன் நீங்கள் ஆன்சர் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான் சொல்லுறீங்களா. நான் என்ன க்வெஸ்சன் அப்படிங்கிறத நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நான் செப்பரேட்டாக வாட்ஸ்அப் கொடுக்கணும் கொடுக்குறேன், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்கறனாலும் அந்த க்வெஸ்சனை முதல்ல கொடுத்துறேன் சொல்லுறீங்களா. ஏன்னா நீங்கள் காண்டெக்டில் ரெகுலராக இருந்தால் தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது சொல்லுறீங்களா, மறந்துடாதீங்க. ஸோ அப்போ அவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாக ஜஸ்ட் ஒரு கிளம்பிட்டு படிக்கும் சொல்லுறீங்களா. ஸோ அதனால் ஒரு ஓரளவுக்கு ரொம்ப வெளியே போகிறத குறைச்சிக்கோங்க, ஏன்னா இப்போ தான் நாங்கள் எல்லாம் அங்கேருந்து வந்திருக்கோம். ஸோ எப்படி எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஓரளவுக்கு ரொம்ப வெளியே போக வேண்டாம், ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் சாப்பாடுமே நிறையா ஃபுட்டுலாம் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க. ஸோ அதனால் இந்த பீரியடை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் படிங்க சொல்ல போகிறதுங்களா. ரொம்ப வெளியே போனீங்க அப்படின்னா ரொம்ப இஷ்யூ தான், கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து, ஸோ பி சேஃப் பி ஹெல்த்தி சரிங்களா. ஓகே பாய், தேங்க்யூ.